ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்சி கார் தான் பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளாக வீட்லேயே ஒரு ஆர்சி காரை நம்ம வந்து ஓனாக பண்ணி எடுக்கலாம் தான் பார்ப்போம். அப்போ வாங்க நேராக வீடியோவில் போய் எப்படி ஆர்சி கார் வாங்கலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்சி ரிசீவர் போர்டும் ஒரு கண்ட்ரோலர் ரிமோட்டும் தான் தேவைப்படுது. அப்புறம் இது வந்து ஆர்சி ரிசீவர் போர்டு, இது வந்து கண்ட்ரோலர். ரெண்டு நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 4 கியர் மோட்டர் தேவைப்படுது. அதுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து 4 டயரையும் நம்ம வந்து எடுத்துருக்கோம். அப்புறம் 4 டயரு, 2 சின்ன டயரு, 2 வந்து பெரிய டயரு. 2 சின்ன டயர் வந்து ஃப்ரெண்டை போட்டுக்க, 2 பெருசு வந்து பின்னாடி போகிறதுக்காக 4 டயரையும் 4 கியர் மோட்டரையும் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பேட்டரி ஒன்று தேவைப்படுது. பேட்டரி ஒன்று எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக 12 வோல்ட் ஃபீமேல் அடாப்டர் ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு கார் ஷேப்பில் கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த ஷேப் ஷேப்பில் இருந்தால் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துருக்கலாம். நான் வந்து இந்த ஆர்சி F1 மாடலில் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லா டயரையும் நம்ம வந்து அந்த கியர் மாடலில் செட் பண்ணிடலாம். ரெண்டு டயர் தான் நம்ம வந்து அழகாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டு டயர் வந்து ஸ்க்ரூ போட்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் 4 செட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த 4 கியர் மோட்டரையும் நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சு அந்த கார் ஷேப்பில் வர அந்த கார்ட்போர்டில் ஒட்டிடலாம். இதேமாரி 4 நம்ம வந்து வச்சு ஒட்டிடலாம். 4 கியர் மோட்டரையும் நம்ம வந்து வச்சு ஒட்டியாச்சு. நம்ம வெட்டா ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கலாம். அந்த கார்ட்போர்டை கொஞ்சம் பெட்டான மாரி இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கியர் மோட்டரில் 4 மோட்டரையும் கனெக்ஷன் கொடுக்கலாம். 2 மோட்டரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேரலல் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு இந்த பின்னாடி 2 பேரலாக கனெக்ட் பண்ணிடலாம். 2 கியர் மோட்டர் நம்ம வந்து பேரலாக சாலரிங் பண்ணிட்டோம். 2 வயர்லாம் நம்ம வந்து 2 மோட்டரை சாலரிங் பண்ணி எடுத்துட்டோம். இதேமாரி நம்ம வந்து முன்னாடி 20 மோட்டரையும் சாலரிங் பண்ணிடலாம். முன்னாடி இருக்க கீர் மோட்டரை நம்ம வந்து சாலரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கார்ட்போர்டில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டு 4-கோர் ஒயர், சின்ன ஒயர் தான், 4-கோர் ஒயர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ஒயரை நம்ம வந்து அந்த 2 கீர் மோட்டரில் நம்ம வந்து சாலரிங் பண்ணி போகிறோம். ஃபஸ்ட் ஒயரு, 2 ஒயர் நம்ம வந்து கலர் கோடு யூஸ் பண்ணி சால்ட்ரிங் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு பின்பக்கம் திருப்பி போர்டில் சால்ட்ரிங் பண்ணும்போது அந்த கலர் கோடு யூஸ் பண்ணி எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு போகுது எது லெஃப்ட் ரைட்டுன்னு போகுது நம்ம வந்து கலர் கோடு வச்சு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதையும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்கிறதையும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மோட்டரில் வர கனெக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து பின்னாடி தான் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. போர்டு கனெக்ஷன் தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த போர்டு வைக்கிறது முன்னாடி பேட்டரி வச்சு நம்ம வந்து மேலே ஒட்டிடலாம். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து பேட்டரி அந்த இடத்துல ஒட்டிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஒயரை நம்ம வந்து ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துடலாம். உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து 4 ஒயர் இருக்கும். அதான் 4-கோர் ஒயர்னு சொன்னோம். இது வந்து மினி ஒயர் தான், சின்ன ஒயர் தான். இது வந்து நம்ம வந்து ஒயரை ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துடலாம். ஒயரை 4 ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி சேர்மே இருந்தால் எப்படி கலர் கோடு வச்சுருக்கீங்களோ அதேமாரி நம்ம வந்து லெஃப்ட்டு ரைட்டு பேக்கு ஃபார்வர்டுன்னு வச்சு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ நான் வச்ச கலர் கோடு ஏற்றமே நான் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கு ஃபார்வர்டு வைக்கிறோம்.
பேக்கு ஃப்ரண்ட்டு சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்ட்டு ரைட்டு முன்னாடி இருக்க ரெண்டு கியர் மோட்டில் வர வயரை நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாங்க. சால்ட்ரிங் பண்ணியாச்சு அது. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த அடாப்டரை நம்ம வந்து அந்த பேட்டரி மேலேயே நம்ம வந்து ஒட்டி வச்சிடறோம். பேட்டரி மேலே நம்ம வந்து ஒட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த போர்டில் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவாக சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். முதல் நான் வந்து பாசிட்டிவாக சால்ட்ரிங் பண்ணிடுறேன் பேட்டரி போர்டுக்கு. அதேமாரி அந்த அடாப்டரில் வந்து வர பாசிட்டிவாக பேட்டரி கூட பேரலாக சால்ட்ரிங் பண்ணிடுறேன். அதிலே அந்த போர்டுலேயே சால்ட்ரிங் பண்ணி வச்சிடறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நெகட்டிவ், இந்த போர்டில் எங்கே நெகட்டிவ் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணுற வேண்டியதான் நெகட்டிவாக. இந்த போர்டில் நம்மளுக்கு வந்து சுவிட்சு வந்து அதுங்களே கொடுத்ததுனால நம்ம வந்து அடிஷ்னலாக சுவிட்ச் வைக்கிறதுக்கு தேவையில்ல. அதனால தான் நான் வந்து இந்த காருக்கு நான் வந்து தனியாக சுவிட்ச் வைக்கல. அந்த போர்டில் நம்மளுக்கு வந்து சுவிட்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கனெக்ஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த போர்டு அந்த ஆண்டன வயர் எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சு ஒட்டிட்டு நம்ம வந்து காரை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி எப்படி வீடியோ கார் ஓடுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கணும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை எனபிள் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.